வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு குவிய நன்கொடை ஒரே நாளில் குவிந்த 677 கோடி டாலர்கள். புதிய அமெரிக்க ஜனாதிபதி பெண்தான் கமலா ஹாரிஸ் அல்ல, அஸ்பாரகஸ் ஜோதிடர் கணிப்பு. தைவான் எல்லைக்குள் பறந்து சீன போர் விமானங்களால் பதட்டம். நாளையோர் அதிசயம், சனியின் சந்திர மறைவு 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படுகின்ற வானியல் நிகழ்வு. பூமிக்கரையில் வைரங்கொட்டி கிடக்கும் கிடக்கம், ஆச்சரியத்தில் விஞ்ஞானிகள். இனிமேல் இது போர், பிரதமர் அலுவலகம் காவல்துறை இணையதளங்களை முடக்கிய போராட்டக்காரர்கள். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் நிதி திரட்டுகின்ற பணியை தொடங்கிய நிலையில் முதல் 24 மணி நேரத்தில் மட்டும் அந்த கட்சிக்கு 677.6 கோடி டாலர்கள் நன்கொடை குவிந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் 5ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. இதனையொட்டி அந்த நாட்டு தேர்தல் களம் மிகவும் சூடுபிடித்துள்ளது. தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பாக முதலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் அவர் விலகியதைத் தொடர்ந்து கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிபர் பதவியை பிடிக்க இருவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் தேர்தல் நிதி திரட்டுகின்ற பணியை ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் ஆரம்பித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரே நாளில், அதாவது 24 மணி நேர முடிவில் அந்த கட்சிக்கு 677.6 கோடி ரூபாய் குவிந்திருக்கின்றது. மிக குறைந்த நேரத்தில் மிக அதிக அளவில் தேர்தல் நன்கொடை குவிந்திருப்பது அமெரிக்க தேர்தல் பிரச்சார வரலாற்றில் இது முதல் முறை என்று கூறப்படுகிறது. அதிபர் ஜோ பைடன் தேர்தல் நிதி திரட்டிய போது நன்கொடையாளர்கள் இவ்வளவு தாராளமாக நிதி வழங்க முன்வரவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அடுத்து, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு தமக்கு அதிகம் என்று நம்புகின்ற டொனால்டு ட்ரம்புக்கு மிச்சல் ஒபாமா அதிர்ச்சி வைத்தியம் அளிப்பார் என்று அஸ்பாரகஸ் ஜோதிடர் கணித்திருக்கின்றார். அதாவது, அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக ஒரு பெண் பொறுப்பேற்பார் என்றும், அது கமலா ஹாரிஸ் அல்லது மாறாக மிச்சல் ஒபாமா என்று அஸ்பாரகஸ் ஜோதிடர் என்று அறியப்படுகின்ற ஜெமிமா பேக்கிங்டோன் கணித்திருக்கின்றார். நவம்பர் மாதம் நடக்கவிருக்கும் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அல்லது கமலா ஹாரிஸ் என்று இருவருக்கும் வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாரும் எதிர்பார்க்காமல் மிச்சல் ஒபாமா களத்திற்கு வருவார், டொனால்டு ட்ரம்பிடம் இருந்து வெற்றி வாய்ப்பை அவர் தட்டிச் செல்வார் என்றும் அவர் கூறுகிறார். ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கின்ற கட்சி மாநாட்டில் அதிரடி திருப்பமாக மிச்சல் ஒபாமா ஜனாதிபதி வேட்பாளராக உத்தியோகமாக அறிவிக்கப்படுவார் என்றும் அவர் கணித்துள்ளார். இதனால் டொனால்டு ட்ரம்பின் ஜனாதிபதி கனவு அத்துடன் முடிவுக்கு வரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பிரெக்ஸிட், ராணியாரின் மறைவு மட்டுமன்றி ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகும் முன்னரே அமெரிக்காவில் பெண் ஒருவர் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வருவார் என்று கடந்த வாரமே ஜெமிமா பேக்கிங்டோன் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை, சீனாவின் 15 விமானங்கள் எல்லையை தாண்டி தாய்வானுக்குள் நுழைந்ததால் அங்கு பெரும் பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாய்வான் எல்லையில் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்பி அவ்வப்போது சீனா பதட்டத்தை ஏற்படுத்தி வருகின்றது. ஆனால் சீனா தங்களை தாக்கினால் திருப்பி தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக தைவானும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் தாய்வானின் எல்லையில் சீனாவிற்கு சொந்தமான 8 போர்க்கப்பல்கள் மற்றும் 22 விமானங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இதில் 15 விமானங்கள் எல்லையை தாண்டி தாய்வானுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் கடல் மற்றும் வான் எல்லை பகுதியை உன்னித்து கவனித்து வருவதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகின்றது. மறுபுறம், பிரதமர் அலுவலகம், மத்திய வங்கி மற்றும் காவல்துறை இணையதளங்கள் ஆகியவை ஹெக் செய்யப்பட்டிருக்கின்றன. தயாராக இருங்கள், நீதிக்கான சண்டை இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது என்று ஹேக்கர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை பங்களாதேஷில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போராட்டம் ஓயாமல் நடந்து வருகின்ற நிலையில் தற்போது பிரதமர் அலுவலகம், மத்திய வங்கி மற்றும் காவல்துறை இணையதளங்கள் த R3 சிஸ்டன்3 என்ற மர்ம கும்பலால் ஹெக் செய்யப்பட்டிருக்கிறது. அரசின் இந்த இணையதளங்களில் ஆபரேஷன் கண்டவுன், மாணவர்களை கொல்வதை நிறுத்துங்கள் என்றும், இது இனிமேல் போராட்டமல்ல போர் என்றும் சிவப்பு எழுத்துக்களால் ஹேக்கர்கள் மேற்கோள் காட்டிய வாசகங்கள் திரையில் வருகின்றன. ஹேக்கர்கள் விடுத்துள்ள பிரகடனத்தில், திறன்மிக்க மாணவர்களால் அமைதியான வழியில் நடத்தப்பட்ட போராட்டத்தை அரசு மற்றும் அரசியல் சக்திகள் ஒன்றிணைந்து வன்முறையாலும் கொலைகளாலும் ஒடுக்க முயன்றுள்ளது. இனி இது வெறும் போராட்டமில்லை, நீதிக்கான, சுதந்திரத்திற்கான, எதிர்காலத்திற்கான போர் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை, இந்த வாரம் 18 ஆண்டுகளுக்கு பிறகு வானில் ஒரு விசித்திரமான சம்பவம் இடம்பெறப்போவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். மேகங்களுக்குள் மறைந்திருக்கும் சந்திரன் இந்த முறை சனியை மறைத்துக் கொள்ளப் போவதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் தெரியும் வானியல் நிகழ்வாகும்.
நாளை மற்றும் நாளை மறுநாள் நள்ளிரவில் சில மணி நேரங்களுக்கு இது தெரியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த நேரத்தில் சனி சந்திரனுக்கு பின்னால் மறைந்துவிடும் என்றும் மற்றும் சனியின் வட்டம் சந்திரனின் பக்கத்தில் தெரியும் என்றும் விஞ்ஞானிகள் இந்த வானியல் நிகழ்வை சனியின் சந்திர மறைவு என்று அழைக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் சந்திரன் சனியை மறைக்கும் போது சனியின் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. இந்தியாவில் எப்பொழுது தெரியும் என்று பார்த்தால், சனி சந்திரனுக்கு பின்னால் மறைந்தால் சனியின் வளையங்கள் சந்திரனின் பக்கத்தில் தெரியும். நாளை அதிகாலை 1:30 தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும் என்று தகவல்கள் கூறுகின்றன. அடுத்த 15 நிமிடங்களில், அதாவது மதியம் 1:45 அளவில் சந்திரன் சனி கிரகத்தை முழுவதுமாக மறைத்து தனக்கு பின்னால் மறைத்துவிடும். 45 நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது பிற்பகல் 2:25 பிறகு சந்திரன் சனிக்கு பின்னால் இருந்து தோன்ற தொடங்கும். இந்த காட்சி இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல நாடுகளில் வெவ்வேறு நிறங்களில் காணப்படும். இலங்கை, மியான்மர், சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளிலும் இதை காணலாம். சனியின் சந்திர கிரகணத்திற்கான காரணம், 2 கிரகங்களும் தங்கள் வேகத்தில் நகரும் போது சனி சந்திரனுக்கு பின்னால் இருந்து எழுவதாக தோன்றுகின்றது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி சனியின் வளையங்களை பார்க்க ஒரு சிறிய தொலைநோக்கியை பயன்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு அக்டோபரில் மீண்டும் அதே காட்சி வானில் தென்படும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். 14 இரவு மீண்டும் அப்படியொரு சம்பவம் நடக்கும். சனியின் சந்திர கிரகணம் வானில் தெளிவாக தெரியும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்த விண்வெளியில் நமது பூமியை தாண்டி ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்களும் பல லட்சம் கிரகங்களும் இருக்கின்றன. சூரிய குடும்பத்தில் முதலாவதாக இருக்கின்ற புதன் கிரகம் கருப்பு கிரகம் என்று அழைக்கப்படுகின்றது. புதனின் காந்த புலம் பூமியை விட மிகவும் பலவீனமாக இருக்கின்றது. இந்த கிரகம் கருப்பாக இருப்பதற்கு அதில் இருக்கின்ற கிராபைட் தான் காரணம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். பெல்ஜியம் மற்றும் சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் கார்பன், சிலிக்கா மற்றும் இரும்பு கலவைகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் இவை அனைத்தும் உருகிய வடிவிலேயே இருப்பதாகவும், அவை புதன் கிரகம் முழுவதிலும் கடலை போல காட்சியளிப்பதாகவும் நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட கட்டுரையில் கூறப்பட்டது. அத்துடன் புதன் கிரகத்தின் மேல்தட்டு சுமார் 80 கிலோமீட்டர் ஆழமாக இருக்கலாம் என்றும், அதீத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் காரணமாக மேல்தட்டுக்கு கீழே புதைந்திருக்கின்ற கார்பன் படிவங்கள் வைரக்கட்டிகளாக மாறியிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். அதுவும் அந்த வைர படிவத்தின் தடிமன் 15 கிலோமீட்டராக இருக்கும் என்று கணித்துள்ளார்கள். ஆனால் இந்த வைரங்களை வெட்டி எடுப்பதற்கு சாத்தியமில்லை. ஏனெனில் புதனின் மேற்பரப்பிலிருந்து பல கிலோமீட்டர் ஆழத்தில் வைர படிவங்கள் இருப்பதால் அதை மனிதர்களால் பயன்படுத்த முடியாது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். குரோஷியா நாட்டின் தாரவார் நகரில் முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. இங்கு துப்பாக்கியுடன் நுழைந்த நபர் சிரமரியாக சுற்றுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பலர் காயமடைந்துள்ளார்கள். உடனே அந்த நபர் தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகின்றது. போலீசார் விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். அவர் முன்னாள் ராணுவ வீரர் என்பது, அவரது தாய் முதியோர் இல்லத்தில் 10 ஆண்டுகளாக வசித்து வந்தார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த நபர் தனது தாயையும் சுட்டுக் கொன்றுள்ளார். தாக்குதலுக்கான காரணத்தை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.